ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ரெசிபியை எத்தனை மாதம் குழந்தைக்கு கொடுக்கலான்னு வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த டின்னர் ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறமா சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சீரக பொடி இருந்தால் கூட அதை ஃபைனலாக சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நெய்யில் நான் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். நைட்டில் வந்து கேரட் கொடுக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், பட் நல்லா குக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி டின்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்பயுமே தூங்க போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்து முடிச்சுடும். இப்போ கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இதோட பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் அவல் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அவலில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்தே நம்ம வந்து அவல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அஷத் குட்டிக்கெலாம் 6 மாதத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ரெசிபிஸில் ஆட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நெக்ஸ்ட் வந்து கேரட் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்ச அந்த அவல் வந்து சேர்த்துக்கலாம். இந்த டின்னர் ரெசிபியை கரெக்டாக நீங்கள் 1 வயசுலேருந்து எல்லா குழந்தைக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அஷத் குட்டிக்கு 3.25 வயசு ஆகுது, அவனுக்காகவும் தான் இந்த ரெசிபி நான் வந்து செய்கிறேன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னராக கொடுப்பேன், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவேன். மோஸ்ட்டாக டின்னருக்கு நீங்கள் கொடுக்கணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். நல்லாவே டைஜஸ்ட் ஆகிடும், பயப்படவே தேவையில்லை. பட் நல்லா குக் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் இதை மூடி போட்டு நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வந்து சுண்டிடுச்சு, நல்லா அவலும் நல்லா டபுள் த சைஸ் ஆகிருக்கு. இந்த அளவு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ வந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் உப்பு வந்து சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி நான் காமிக்கிற டெக்ஸ்சர் வந்து கொடுக்காதீங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக ஒரு ரவை பதத்துக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 1 வயசுக்கு மேலே சேர்த்துக்கிறதுனால நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு சால்ட் வந்து 1 வயசுக்கு மேலே தான் கொடுக்கணும். ஏன் சால்ட்டு சக்கரைலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்றதை பற்றி நான் ஆல்ரெடி எப்போயோ வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா நான் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே குழந்தைக்குன்னு பார்த்தீங்கன்னா அஷத் குட்டிக்காகவே நான் தனியாக மிளகு சீரகம் வந்து ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. அதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம குழந்தைக்கு ஊட்டிட வேண்டியது தான். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிச்சடி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் உருக்குன நெய் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது உங்கள் குழந்தைக்கு நைட்டில் டின்னராகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா நம்மளோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.